ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழா ஜெஸ்மோய். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு விளாக் தான் மேக் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து ஜாப் வேகன்சிக்காகவே நிறையா வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த ஒரு ஜாபுக்காகவே வந்து ஒரு விளாக் மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் யோசிச்சே இருந்தேன். இன்றைக்கி தான் அதுக்கான டைம் கிடச்சிது. நம்ம அடுத்தடுத்த கிளிப்பிங்ஸ் வந்து விளாகோட கிளிப்பிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். எங்கே அந்த விளாக் வந்து மேக் பண்ணியிருக்கோம், எதுக்காக எங்கெல்லாம் போய் அந்த ஜாப் வேகன்சிஸ்க்காகவே அந்த ஸ்பெஷலாக வந்து இந்த விளாக் வந்து மேக் பண்ணுறோம், அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்னு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். இந்த விளாக் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழா ஜெஸ்மோய். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சிப்காட் டூர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெருந்துறை வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சிப்காட் தான் வந்திருக்கோம், பெருந்துறை சிப்காட். இங்கே பெருந்துறை சிப்காட்டில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன சிப்காட் டூர்னே சொல்லலாம், வாங்க பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சிப்காட் பெருந்துறை வந்திருக்கோம். இங்கே வந்து ரெண்டு ஜோன் இருக்குது, ஒன்று மல்டி செக்டார் ஜோனு, இன்னொன்று இருக்குது, இன்னொன்று வந்து எக்கனாமிக் ஜோன் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மல்டி செக்டார் ஜோன். அந்த மல்டி செக்டார் ஜோனில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது அந்த கம்பெனிஸ் பற்றி சின்ன சின்ன இன்ட்ரோஸ் மட்டும் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சிப்காடு வந்து மல்டி செக்டார் ஜோன். இந்த ஜோன் வந்து இதில் வந்து கம்பெனிஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது, அதில் வந்து ஒரு 5 to 6 கம்பெனிஸ் தான் இருக்குது. அது என்னென்ன கம்பெனிஸ்ன்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த சிப்காட் மல்டி செக்டார் ஜோனில் இப்போ வந்து மொத்தமாக வந்து 5 கம்பெனிஸ் தான் இருக்குது. அது என்னென்ன கம்பெனிஸ்னு சொல்லி இதை போர்டில் கொடுத்துருக்காங்க, அது பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சிஆர்ஐ பம்ப்ஸ் ப்ரைவேட் லிமிடெட், ரெண்டாவது செயின் கோபின் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட், அடுத்தது மூணாவது வந்து பரந்தாமன் எக்ஸ்போர்ட்டர்ஸ், அடுத்தது நாலாவது வந்து இண்டோசெல் மோல் லிமிடெட், அடுத்தது அஞ்சாவது விப்ரோ லிமிடெட். இந்த விப்ரோ வந்து சாஃப்ட்வேர் கிடையாது, ஒன்லி வந்து மிஷினரிஸ் தான் இந்த இங்கே சிப்காட் மல்டி செக்டார் ஜோனில் இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இப்போ இந்த ஒவ்வொரு கம்பெனி பற்றியும் ஒரு சின்ன சின்ன குட்டி இன்ட்ரோ மாதிரி பார்க்கலாம். அந்த கம்பெனி எந்த மாதிரி கம்பெனி, மேனுஃபேக்சரிங்கா இல்லை எந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனியா, அந்த மாதிரி எந்த மாதிரி கம்பெனி, அதில் வந்து யாருக்கெல்லாம் வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து எலிஜிபிள் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறக்கு அப்படின்னு சொல்லி குட்டியாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனி வந்து என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா சிஆர்ஐ பம்ப்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். இந்த சிஆர்ஐ பம்ப்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் வந்து ஆல்ரெடி கோயம்புத்தூரில் இருக்குது ஹெட் ஆஃபீஸு. இப்போ வந்து இங்கே வந்து ஒரு பிளான்ட் இருக்குது, இங்கே சிப்காட் பெருந்துறையில் வந்து இன்னொரு பிளான்ட் இருக்குது. இங்கே வந்து அங்கே இருக்க ஆர்டர் வந்து இப்போது இங்கே வந்து அசம்பிளி பண்ணிட்டுருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து மோட்டார் அண்ட் பம்ப்ஸ் தான் வந்து இதில் அசம்பிள் பண்ணுறாங்க. இது ஒரு அசம்பிளி டிவிஷன் தான். இதில் வந்து இயர் ஃபுல்லாகவே வந்து வேகன்சிஸ் இருக்குது. இது யாருக்கெல்லாம் வந்து வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐடிஐ டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு வந்து வேகன்சிஸ் இருக்குது. மேக்ஸிமம் வந்து ஃப்ரெஷர் கேண்டிடேட்ஸ் வந்து அதிகமாக வந்து வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது இந்த சிஆர்ஐ பம்ப்ஸில். அடுத்து இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்க கம்பெனி என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா செயின் கோபின் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனி வந்து இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறோம். இது எந்த மாதிரி கம்பெனி அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து கிளாஸ் மேனுஃபேக்சரிங், செயின் கோபின் கிளாஸ் வந்து மேனுஃபேக்சரிங். இது எந்த மாதிரிலாம் கிளாஸ்னால் இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ணுற கிளாஸ், இல்லைனா வெஹிக்கிள்க்கு அந்த ஃபோர் வீலர் இந்த மாதிரி விண்ட்ஷீல்டாக யூஸ் பண்ணுற கிளாஸு, இந்த மாதிரி கிளாஸ்லாம் வந்து இதில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய நெட்ஒர்க்னே சொல்லலாம், சென்னையிலாம் ரொம்ப ஃபேமஸான கம்பெனி. இந்த செயின் கோபின் கம்பெனியில் யாருக்கெல்லாம் வந்து வேகன்சிஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுலேயும் வந்து ஐடிஐ டிப்ளமோ இன்ஜினியரிங், ஒரு சில டைமில் வந்து இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸும் வந்து இந்த ஜாவுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து ஐடிஐ டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் வந்து அதிகமாக வந்து வேகன்சிஸ் இருக்குது. இது வந்து ஒரு வேர்ல்டு வைடு நல்லா ஃபேமஸான கம்பெனின்னே சொல்லலாம். ஃபுல்லாக கிளாஸ் மேனுஃபேக்சரிங்கில் செயின் கோபின் வந்து ஒரு சூப்பரான கம்பெனி. இதில் வந்து யாரெல்லாம் வந்து எலிஜிபிளோ அவங்க வந்து ஈஸியாக அப்ளை ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா பரந்தாமன் எக்ஸ்போர்ட்டர்ஸ். இது எந்த மாதிரி கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து ட்ரில்லிங் ரிக்ஸு, இந்த மாதிரி வாட்டர் வெல் ட்ரில்லிங் ரிக்ஸு, இந்த மாதிரி ரிக்ஸ் எல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. இதில் வந்து ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குது, அவைலபிளாக அடிக்கடி வந்து வேகன்சிஸ் விட்டுகிட்டே இருப்பாங்க. இது வந்து பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து யாருக்கெல்லாம் வந்து அதிகமாக வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐடிஐ அண்ட் டிப்ளமோவில் இந்த மெயின்டெனன்ஸுக்காக வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து நிறையா வேகன்சிஸ் இருக்குது. இந்த ட்ரிபிளி அந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குது. இப்போ நம்ம நாலாவதாக பார்த்துட்டு இருக்கிற கம்பெனி என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா இண்டோசெல் மோல் லிமிடெட். இது இண்டோசெல் மோல்டு வந்து எந்த மாதிரி கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. எந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ்னா இந்த ட்ரக்கு, இந்த மாதிரி கார்ஸு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி. இது ஒரு ஃபவுண்ட்ரி டிவிஷன் சொல்லலாம், ஃபவுண்ட்ரி.
இதில் வந்து யாருக்கெல்லாம் வந்து வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுலேயும் வந்து டிப்ளமோ ட்ரிபிளி மெக்கானிக்கல் இது முடித்து கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு பி கேண்டிடேட்ஸ் ஆல்சோ எல்லாத்துக்கும் வந்து வேகன்சிஸ் இருக்குது. இதில் வந்து மேக்ஸிமம் வந்து டிசைனிங்க்கு இந்த மாதிரி எல்லா ஃபீல்டு, அதாவது ஃபவுண்ட்ரிலேருந்து மெல்ட்டிங்லேருந்து ஏதாவது ஃபுல்லாக டிசைனிங்கு ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி குவாலிட்டி இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து வேகன்சிஸ் இருக்குது. இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஃபிஃப்த்தாக ஒரு கம்பெனி பார்க்க போகிறோம், அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா விப்ரோ லிமிடெட். விப்ரோன்னொன்னே நீங்கள் வந்து ஐடியோ இல்லை சாஃப்ட்வேர் கம்பெனி நினச்சிடாதீங்க, இது விப்ரோலேயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து மிஷினரிஸ் தான் இங்கே வந்து ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. ஒன்லி மிஷினரிஸ் காம்போனன்ஸ் தான் வந்து இதில் வந்து கம்பெனி ரன் ஆகிட்டுருக்கு. இது ஐடியோ இல்லை சாஃப்ட்வேரோ அந்த மாதிரி ரிலேட்டட் கிடையாது, விப்ரோலேயே வந்து இது மிஷினரிஸு. இதில் வந்து யாருக்கெல்லாம் வந்து வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுலேயும் வந்து ஐடிஐ டிப்ளமோ எல்லாத்துக்கும் வேகன்சிஸ் இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இந்த மல்டி செக்டர் ஜோன் வீடியோ வந்து எண்டுக்கு வரப்போகுது, ஏன்னா அந்த கம்பெனிஸ் வந்து இதில் வந்து கம்மியாக தான் இருக்குது. இதில் வந்து இதிலேயே வந்து ஜோன் 2 இருக்குது, அது வந்து எக்கனாமிக் ஜோன். அந்த எக்கனாமிக் ஜோனில் வந்து கம்பெனிஸ் இன்னும் ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது, மோர் தென் 100 கம்பெனிஸ்க்கு மேலே இருக்குது. அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். சிப்கவுட் வீடியோ 2 பார்ட் 2 வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா புதுசாக ஜாப் தேடுறவங்களுக்கு வந்து என்னென்ன கம்பெனிஸ் இருக்குதுன்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்குறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து நீங்களும் அதை ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணால் தான் வந்து அவங்களுக்கும் தெரிய வரும். திரும்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் பாய் ஃப்ரம் தமிழா ஜஸ்ட் நோய்.